ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிற கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் படிக்கிறோம்னா நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், எத்தனை டியூரேஷன்ஸ் எடுத்துக்குது, அண்டு இந்த கோர்ஸ் மூலியமாக நம்ம எது மாதிரியான இடங்களுக்கு வேலைக்கு போவோம், அண்டு இந்த கோர்ஸ் பிஎஸ்சி நர்சிங்கிறது எதை பற்றி படிக்கிறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இந்த பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ் வந்து எதை பற்றி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மெடிக்கல் சயின்ஸ் ரிலேட்டடான ஒரு கோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு அண்டர் கிராஜுவேட் லெவலில் இருக்கக்கூடிய கோர்ஸ் தான் இந்த பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸ். நம்ம இதை ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நம்ம போக போகிறோம். ஓகேங்களா, இந்த கோர்ஸில் நம்ம எதை பற்றி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸில், மெடிக்கல் ஃபீல்டில் உங்களுக்கு ஒரு நாலேஜை வந்து ப்ரொஃபஷ்னல் கோர்ஸாக நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கோர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு ஹியூமனிட்டியோட ஒரு சர்வீஸ் பண்ணுறதுன்னு சொல்லலாம் நர்சிங்க. ஓகேங்களா, ஒரு ட்ரீட்மெண்ட், இப்போ ஒரு பேசிக்காக அடிபட்டு வரக்கூடிய இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளமில் வரக்கூடிய ஒரு பேஷண்ட்டை எப்படி நம்ம ஹவு டு ட்ரீட் அவங்கள அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம படிப்போம்னு சொல்லலாம். ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ்ன்னு சொல்லலாங்க இந்த கோர்ஸை. ஓகே, இந்த கோர்ஸ் நம்ம படிக்கணும் அப்படின்னா இந்த கோர்ஸ் எத்தனை டியூரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, 4 இயர் டியூரேஷன் எடுக்கக்கூடிய கோர்ஸ் இந்த கோர்ஸ். அண்ட் அதே மாதிரி இன்டர்ன்ஷிப்பும் உங்களுக்கு இந்த கோர்ஸ்லேயே வந்துடும். ஓகேங்களா, அதாவது உங்களுக்கு ட்ரைனிங்ஸ் வந்து தருவாங்க, அதுவும் அந்த 4 இயர்ஸ்க்குள்ளேயே வந்துடும். இந்த கோர்ஸ் படிக்க என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுக்கணும். ப்ளஸ் டூ பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறீங்க அப்படின்னா ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வருவீங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி இது மாதிரியான சயின்ஸ் ரிலேட்டடான டாபிக் எடுத்து நீங்கள் படிச்சுக்கிங்கன்னா இந்த கோர்ஸ் நம்ம தாராளமாக பண்ணலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் காலேஜாக இருந்தாலும் சரி, இல்லை பெங்களூரில் ஒரு டாப் காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கால் பண்ணுங்கள். பெங்களூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஃபீஸ் கம்மியாகவே இருக்கும்னு சொல்லலாங்க. ஓகே, அண்ட் இந்த கோர்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு எது மாதிரியான ஸ்கோப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸ், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், ஒரு கவர்மெண்ட் செக்டரில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு நல்ல டிமாண்ட் இருக்கக்கூடிய கோர்ஸ்னே சொல்லலாம். அதிகமாக நிறைய பேரால் எடுத்துகிட்டு இருக்காங்க, தாராளமாக இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். நல்ல ஸ்கோப் இருக்குது, ஃபீஸ் கம்மியாக இருக்குது, காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும், தாராளமாக கால் பண்ணுங்கள். அண்டு எம்ப்ளாய்மெண்ட் ரோலில் உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு ஸ்டாஃப் நர்ஸு, ரிஜிஸ்டர்ட் நர்ஸ், நர்ஸ் எஜுகேட்டர், மெடிக்கல் கோடர், இது மாதிரியான ஜாப் ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரைவேட்லேயும் சரி, ஒரு கவர்மெண்ட் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சிலபஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது மாதிரி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அனிமல் பேத்தாலஜி, பிளான்ட் பேத்தாலஜி, அதுமாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, பேஷண்ட்டு, ஹியூமன் ரெஸ்பிரேட்டர், எக்காலஜி, ஜெனட்டிக் பேசிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய வரும். இதே மாதிரி நிறைய டாபிக்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸ் மூலியமாக நீங்கள் படிப்பீங்கன்னு சொல்லி, உங்களுக்கு ஒரு டாப் காலேஜில் இந்த கோர்ஸ் வந்து படிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னு தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் தேங்க் Thank you for watching, students.